பிரமாதமான அறிக்கை, ரொம்ப நல்ல அறிக்கை, பாராட்டக்கூடிய அறிக்கை, தமது நிலைப்பாடை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனா ஏன் அந்த அறிக்கை நேற்று விட்டார்ன்றதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டது. ஏதோ பாஜக அவரை அழைப்பது போலவும் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் போலதான் சில விளக்கங்கள் இருந்தது. அப்படி இல்லை, திருப்பூர்ல 2000க்கு மேற்பட்ட தன்னை அஜித் ரசிகர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்க. அவங்க அஜித் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் நாங்கள் பாஜகவில் இணைகிறோம் என்று இணைந்தார்கள். அதுதான் அந்த நிகழ்வை தவிர அஜித்துக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது சம்பந்தம் தெரியல. தனது நிலைப்பாடை தெளிவுபடுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது. ஆனா தனது ரசிகர்கள் ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான். அது அவர் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியுமா முடியாதுன்றது அவரோட கருத்துக்கு விட்டுவிடுது. ஆனா என்னை பொறுத்த மட்டும் படிக்கும் மாணவர்களை தவிர படித்த இளைஞர்கள் எல்லோரும் சமூக அக்கறையோடு அரசியலில் ஈடுபடுவது தவறல. அப்படித்தான் அந்த இளைஞர்கள் எங்கள் கட்சியோடு இணைந்தார்கள். வந்து இணைவதற்கு ஏற்பாடு செய்ததும் அந்த ரசிகர் மன்றத்தில் ஒரு நிர்வாகியாக பாஜக எது செய்தாலும் விமர்சனம் தான். இது நான் பதில் தான் நினைக்கிறேன், பதில் அடி அப்படின்லாம் நினைக்கிறேன். அதே மாதிரி பதில் அடி கொடுக்கிற அளவுக்கு நாங்களும் ஒன்னும் தப்பு செய்யல. அவர் அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார். நான் இன்னைக்கு கூட அந்த அறிக்கையை பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்ற அறிக்கை வரவேற்கிற தனது நிலைப்பாட்டை மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாம அப்படியா இப்படியா வருவேனா வரமாட்டேனா தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த ஒரு சந்தேகம் அப்படிலாம் இல்ல. உடனே நீங்க உடனே உள்ள போறாதுங்க. பல பேர் அதுல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுக்கு எந்த ஒரு தெளிவு, ரஜினிதான் சொல்லிட்டாரு தானே அரசியலுக்கு வரப்போறேன் அப்படியே அதுல என்ன ரஜினி பத்தி கேள்வி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெளிவுபடுத்தி இருக்கிறார். மகிழ்ச்சி அவ்வளவுதான். இதுல எதுக்கும் தமிழிசை தெரியுமா, தமிழிசை பல கருத்துக்களை சொல்றேன், கருத்துக்கள் சொல்லலாம். அஜித்தை வந்து நான் இன்னைக்கு கூட மதிக்கிறேன். என்னென்றால் நாங்க நேற்று ஒரு சம்பவத்தை சொன்னேன். நான் குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கு அவர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நடிகரின் ரசிகர்கள் நீங்கள் தான் நான் சொன்னேன் தவிர இன்னொன்னு இன்னொரு தொலைக்காட்சியில அஜித்தை அழைத்தார்கள். அதற்கு அழைக்கலாம் இல்லை, எனது நிலையில நான் தெளிவா இருக்கிறேன். அவங்க நடித்துக் கொண்டிருந்தா அதுதான் எனக்கு